எனக்கு ஏரோப்ளேன் அதாவது விமானம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க கூட நிறைய பேப்பர் ஏரோப்ளேன் செஞ்சு விளையாடி இருப்பீங்க இல்லையா? நான் இப்போ உங்களை நிஜமான விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போறேன். விமான நிலையம். விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து இறங்கவும் புறப்படவும் அமைக்கப்பட்டுள்ள இடமாகும். விமானம். விமானம் ஆகாயத்தில் மிக வேகமாக பறக்கக்கூடிய வாகனம். ஜெட் என்ஜின் அல்லது ப்ரொபல்லர்களின் உதவியால் அது பறக்கிறது. கட்டுப்பாட்டு அறை. விமான நிலையத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டு அறை விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது. விமானங்கள் தரையிறங்கும் போதும் புறப்படும் போதும் விமான ஓட்டிக்கு வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறது. விமான நிலைய பஸ். விமான நிலைய பஸ் விமான நிலையத்திற்குள்ளேயே போக்குவரத்து செய்ய பயன்படுத்தப்படுகிறது. செல்லும் பயணிகளை விமானத்திற்கு கொண்டு போய்விடவும் வரும் பயணிகளை விமானத்திலிருந்து அழைத்து வரவும் பயன்படுகிறது. விண்ட்சாக். விமான ஓட்டியும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலரும் காற்றின் திசையை அறிந்து கொள்ள உதவியாக விமான நிலையத்தில் விண்ட்சாக் அமைக்கப்பட்டிருக்கும். ஓடுபாதை. ஓடுபாதை என்பது தடைகள் எதுவும் இல்லாத வழுவழுப்பான நீண்ட பாதையாகும். விமானங்கள் வந்திறங்கவும் புறப்படவும் இந்த பாதை உபயோகப்படுத்தப்படுகிறது. விமான ஓட்டி. விமானத்தை ஓட்டிச் செல்ல தகுதி பெற்றவர்தான் விமான ஓட்டி எனப்படுகிறார். விமான பணிப்பெண். விமான பணிப்பெண்கள் விமான பணியாளர் குழுவின் ஓர் அங்கமாவார்கள். இவர்கள் பயணிகளுக்கு உணவும் உபசரிப்பும் கொடுத்து உதவியாயிருப்பார்கள். ஹெலிகாப்டர். ஆகாயத்தில் தாழ்வான உயரத்தில் பறக்கும் சிறிய வாகனம்தான் ஹெலிகாப்டர். அதன் மேலே உள்ள விசிறியின் சுழற்சியால் தான் அது மேலே எழும்பி பறக்கிறது. கீழே வந்திறங்கவும் மேலே புறப்படவும் ஹெலிகாப்டருக்கு ஓடுபாதை அவசியமில்லை. மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் என்பது மின்சாரத்தால் இயங்கும் நகரும் படிக்கட்டு. குறைவான செங்குத்தான இடங்களுக்கு அடிக்கடி சென்று வர பயணிகளுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். அரைவல் போர்ட். விமானங்கள் எந்த நேரத்தில் விமான நிலையத்திற்கு வந்து சேரும் என்பதை அறிவிக்கும் பலகைதான் அரைவல் போர்டு என்பதாகும். டிபார்ச்சர் போர்டு. விமானங்கள் எந்த நேரத்தில் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் என்ற விவரத்தை காட்டும் பலகைதான் டிபார்ச்சர் போர்டு. விமானங்களைப் போலவே எனக்கு கடலும் பிடிக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாங்க, நாம நீண்ட கடல் பிரயாணம் பண்ணலாம். படகு சவாரி. ஒரு ஆற்றையோ ஏரியையோ படகின் மூலம் கடந்து செல்வதுதான் படகு சவாரி எனப்படுகிறது. படகு சவாரி பெரும்பாலும் சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிறது. கப்பல். கடலில் நீண்ட தூரம் சரக்குகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் முக்கியமான போக்குவரத்து சாதனம் கப்பலாகும். லைஃப் போட். ஏதேனும் ஆபத்து நேருமானால் கப்பலில் இருந்து பயணிகளையும் பணியாளர்களையும் தப்புவிக்க லைஃப் போட் கப்பலுடன் எடுத்துச் செல்லப்படும்.
சரக்கு கப்பல். பல்வேறு நாடுகளில் இருந்து சரக்குகளை ஏற்றி வரவும் பல்வேறு நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு சேர்க்கவும் சரக்கு கப்பல்கள் உபயோகப்படுகின்றன. ஸ்டியரிங் வீல். ஸ்டியரிங் வீல் என்பது வட்டமான உலோகத்தால் செய்யப்பட்ட சக்கரமாகும். கப்பலின் கேப்டன் இதை பயன்படுத்துவார். கப்பல் நகரும் திசையை இது கட்டுப்படுத்தும். கேப்டன் என்பவர் கப்பலின் தலைவர். கப்பலின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவர். குறிப்பாக கப்பல் செல்ல வேண்டிய திசையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு. கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு திசையறிய உதவியாக கலங்கரை விளக்குகள் வெளிச்சத்தை கொடுக்கும். லைஃப் பெல்டை நீங்கள் அணிந்து கொண்டால் ஆபத்து காலங்களில் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்க முடியும். செயிலிங் போட் என்பது மிகச்சிறிய படகு. இதில் ஒரே ஒரு துடுப்பு இணைக்கப்பட்டிருக்கும். சீகல் நீரில் வாழும் வெள்ளை நிற பறவை. கூரிய முனையுடைய சிறகுகளும் குட்டையான கால்களும் கொண்டது இது. இது பொதுவாக மீன்களைத்தான் உணவாக கொள்ளும். மாலுமி. கப்பல், படகு, நீர்மூழ்கி கப்பல் போன்ற கடல் போக்குவரத்து சாதனங்களை ஓட்டிச் செல்பவர் மாலுமி என்று அழைக்கப்படுகிறார். தீவு. நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு என்று அழைக்கப்படுகிறது. நீங்க எப்பவாவது கடற்கரையில மணல் வீடு கட்டியிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல நிறைய மணல் வீடு கட்டியிருக்கேன். என்ன, நீங்க பீச்சுக்கு போறீங்களா? என்னையும் கூட்டிட்டு போங்களேன். கடற்கரை மணல் பரப்பில் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் அல்லது விருப்பமான விளையாட்டை விளையாடலாம். மணல் வீடு. கடற்கரை ஈர மணலில் பெரிய மாளிகை போன்று கட்டப்படுவதற்கு சாண்ட் கேசில் என்று பெயர். பொதுவாக கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் இது போன்று மணல் வீடு கட்டி மகிழ்வார்கள். நண்டு கடலில் வாழும் ஓர் உயிரினம். சில நேரங்களில் கடற்கரை மணலில் நண்டுகள் ஓடுவதை பார்க்கலாம். ஓடுகள் அல்லது சிப்பிகள். நத்தை, ஆமை போன்ற உயிரினங்கள் மேலே கடினமான ஓடு மூடியிருக்கும். சூரிய குளியல். கடற்கரைகளில் இதமான வெயில் நேரத்தில் சூரிய ஒளி உடல் சருமத்தின் மீது படும்படி உட்கார்ந்திருப்பது சூரிய குளியல் எனப்படுகிறது. ஃபிளிப்பர்ஸ். நீந்தும் போதும் நீரில் குதித்து மூழ்கும் போதும் காலில் அணியப்படும் தட்டையான ரப்பர் மேலுறைகள் ஃபிளிப்பர்ஸ் எனப்படும். மீன் நீரில் வாழும் உயிரினமாகும். அவை கடலிலும் நன்னீரிலும் அதிக அளவில் இருக்கின்றன. அவை செவில்கள் வழியாக சுவாசிக்கின்றன. மனிதர்கள் மீன்களை உணவாக சமைத்து உண்கின்றனர். மீனில் புரதச்சத்து அதிகம் உள்ளது. ஸ்னார்கெல். தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் போது சுவாசிக்க உதவும் குழாய் ஸ்னார்கெல் என்று சொல்லப்படுகிறது. டைவிங் மாஸ்குடன் இது இணைக்கப்பட்டிருக்கும்.
துடுப்பு. படகில் உட்கார்ந்திருக்கும் போது படகு தண்ணீரை எதிர்த்து நகர்ந்து செல்வதற்காக பயன்படுத்தப்படும் கருவிதான் துடுப்பு. விண்ட் சர்ஃபிங். இது ஒரு நீர் விளையாட்டு. விண்ட் சர்ஃப் போட் அல்லது செயில் போட் இந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. படகை சாய்த்தும் வளைத்தும் தண்ணீரில் சறுக்கி சர்ஃபிங் எனும் விளையாட்டு விளையாடப்படுகிறது. எவ்வளவு அழகா இருக்கு! நாம அழகான மணல் வீடு கட்டினோம், சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்தோம். இனி நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா எப்படி போறது? சரி, நம்ம கார் சவாரி பண்ணலாம். கார் சவாரி. ஒரு குறிப்பிட்ட இடத்தை சென்றடைவதற்கு காரில் செல்வது கார் சவாரி எனப்படுகிறது. மேம்பாலம். நெடுஞ்சாலைகளின் குறுக்கே சுலபமான வாகன போக்குவரத்திற்காக மேலே உயரத்தில் கட்டப்படும் பாலத்திற்கு மேம்பாலம் என்று பெயர். டபுள் டெக்கர் பஸ் அல்லது மாடி பஸ். ஒன்றின் மீது ஒன்று இருப்பது போன்ற பஸ் டபுள் டெக்கர் பஸ் எனப்படுகிறது. இந்த பஸ்ஸில் மேலே மற்றும் கீழே ஆகிய இரண்டு நிலைகளிலும் இருக்கை வசதிகள் உள்ளன. அதனால் நிறைய பேர் இதில் பயணம் செய்ய முடியும். பேருந்து நிறுத்தம். பஸ் நிறுத்தும் இடம் பஸ் ஸ்டாப் எனப்படுகிறது. பஸ்ஸிலிருந்து பயணிகள் இறங்கவும் பஸ்ஸில் ஏறி செல்லவும் இதனால் சாத்தியமாகிறது. போக்குவரத்து விளக்குகள். போக்குவரத்து விளக்குகள் நெடுஞ்சாலைகளிலும் சாதாரண சாலைகளிலும் வைக்கப்பட்டிருக்கும். பயணிகள் சாலை விதிகளை பின்பற்றி நடக்க இவை வகை செய்கின்றன. கால் டாக்ஸி. தொலைபேசி மூலம் அழைத்தால் உங்கள் வீட்டுக்கே வரும் வாடகை கார் தான் கால் டாக்ஸி. மீட்டர் தொகையை செலுத்தி நீங்கள் விரும்பும் இடத்திற்கு சென்று வரலாம். ஆட்டோ ரிக்ஷா. ஆட்டோ ரிக்ஷா என்பது மூன்று சக்கர வாகனம். இதில் ஒரே நேரத்தில் மூன்று பயணிகள் உட்காரலாம். நாம் விரும்பிய இடத்துக்கு செல்லலாம். சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதை பூமிக்கு அடியில் கட்டப்படும் நடைபாதை. இதனால் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல், போக்குவரத்தினாலும் நமக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதையை கடக்கலாம். சரக்கு லாரி. சரக்கு ஏற்றுவதற்கு வசதியாக கண்டெய்னர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் லாரிகள் கண்டெய்னர் லாரிகள் எனப்படுகின்றன. தண்ணீர், எண்ணெய் பொருட்கள் ஆகியவை இந்த லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. டபுள் பஸ். ஒன்றின் பின் ஒன்றாக இணைந்து இருப்பது போன்ற பஸ் டபுள் பஸ் எனப்படுகிறது. இந்த பேருந்தில் இருக்கை வசதிகள் அதிகம் இருப்பதால் அதிகம் பேர் பயணம் செய்ய முடியும். பந்தய கார். கார் பந்தயத்துக்கென்றே தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்படும் ஏரோடைனமிக் கார் பந்தய கார் எனப்படுகிறது. மிக வேகமாக செல்லக்கூடிய என்ஜின் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்ன? எனக்கு தெரியும், சர்க்கஸ் தானே? சர்க்கஸ் சேரவங்க, மிருகங்க, எல்லாத்துக்கும் மேல கோமாளிங்க இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். சர்க்கஸில் சர்க்கஸ் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. பெரிய கூடாரத்தின் கீழ் நடக்கும் சர்க்கஸில் மிருகங்களின் காட்சி, கோமாளிகளின் விளையாட்டுகள், ரிங் மாஸ்டர் பங்கு கொள்ளும் நிகழ்ச்சி, அக்ரோபாட்டிக்ஸ் எல்லாம் இடம்பெறும்.
கோமாளி வேடிக்கையாக காட்சி தருவார். வேடிக்கை காட்டி மக்களை ரசிக்க வைப்பவர். கோமாளிகள் செய்யும் விளையாட்டுகளை குழந்தைகள் மிகவும் விரும்புவார்கள். ரிங் மாஸ்டர் சர்க்கஸ் நிகழ்ச்சியில் யானை, சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் பங்கு பெறும் போது அவற்றை ரிங் மாஸ்டர் தான் கட்டுப்படுத்துவார். ட்ரப்பீஸ் ஆடுபவர் மிக உயரத்தில் குறுக்கு பார்களை பிடித்து ஊஞ்சலாடி ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு தாவி தம் திறமையை காட்டுபவர்தான் ட்ரப்பீஸ் ஆடுபவர். சர்க்கஸ் குதிரை சர்க்கஸில் வேடிக்கை விளையாட்டுகளை செய்ய பழக்கப்படுத்தப்படும் குதிரை சர்க்கஸ் குதிரையாகும். தொப்பி தலையை மறைப்பதற்காக பொதுவாக தொப்பி அணியப்படுகிறது. இது சர்க்கஸில் கோமாளித்தனம் செய்யும் கோமாளிகளாலும் அணியப்படுகிறது. ஒரு சக்கர சைக்கிள் இந்த சர்க்கஸ் சைக்கிளில் ஒரு சக்கரம்தான் இருக்கும். இந்த சைக்கிளில் சர்க்கஸ் கலைஞர்கள் வியப்பூட்டும் சாகச செயல்களை செய்து காட்டுவார்கள். ட்ரப்பீஸ் ட்ரப்பீஸ் என்பது சர்க்கஸ் கூடாரத்தின் மேலே தொங்கும் குறுக்கு பார் ஆகும். ட்ரப்பீஸ் விளையாடுபவர்களை தாங்குவதற்காக ஒரு பலகையும் அதில் இணைந்திருக்கும். சர்க்கஸ் நாய் ரிங் மாஸ்டர் சொல்லியபடி வேடிக்கையான செயல்களை செய்து காட்டி எல்லோரையும் மகிழ வைப்பவைதான் சர்க்கஸ் நாய்கள். ஜக்லர் பொருட்களை தரையில் விழுந்து விடாமல் கையில் பிடித்து மேலே போட்டு வேடிக்கை காட்டுபவர் ஜக்லர் எனப்படுகிறார். இவர்களது விளையாட்டுகள் பார்வையாளர்களை மிகவும் கவரும். சர்க்கஸ் யானை ரிங் மாஸ்டர் சொல்லியபடியே வேடிக்கை செயல்களை செய்து காட்டுபவைதான் சர்க்கஸ் யானைகள். நூல் ஏணி கயிறுகளால் அமைக்கப்படும் ஏணி நூல் ஏணி எனப்படும். வியப்பூட்டும் சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை செய்து காட்டும் சர்க்கஸ் கலைஞர்கள் கீழிருந்து கூடாரத்தின் மிக உயரமான பகுதிக்கு செல்ல இது பயன்படுகிறது. சொன்னல சர்க்கஸ்ல பார்த்த மாதிரி செய்யாதீங்கன்னு பாருங்க அடிபட்டுருச்சு. நீங்க மாறவே மாட்டீங்க. வாங்க நான் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன். மருத்துவமனை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உபகரணங்கள், மருத்துவத்திற்கு வரும் நோயாளிகள் எல்லாம் இருப்பர். மருத்துவமனையில் பிரசவமும் பார்க்கப்படும். மருத்துவர் மருத்துவம் பார்க்கும் தகுதி பெற்றவர்தான் மருத்துவர். நோயாளியின் உடல்நிலை, நோய் இவற்றை கவனித்து மருத்துவம் செய்வார். ஸ்டெதஸ்கோப் இதய துடிப்பை அறிந்து கொள்ள உதவும் கருவி ஸ்டெதஸ்கோப் எனப்படுகிறது. வெப்பமானி முனையில் பாதரச குமிழ் உடைய ஒரு கருவி. இது ஒரு மனிதனின் உடல் வெப்பநிலையை அறிந்து கொள்ள உதவும். சிரிஞ்ச் நோயாளிக்கு தேவையான மருந்தினை உடலுக்குள் ஊசி மூலம் உள்ளே செலுத்துவதற்கு இது பயன்படுகிறது.
மருந்து. நோய்வாய்ப்பட்டவர்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி நோயிலிருந்து குணமடைய உட்கொள்வதுதான் மருந்து. இது மாத்திரையாகவும் இருக்கும். பேண்டேஜ். காயத்திற்கு கட்டுப்போட உதவும் சல்லடை போன்ற துணி பேண்டேஜ் எனப்படும். இது பருத்தி நூலால் தயாரிக்கப்படுகிறது. எடை பார்க்கும் கருவி. ஒருவரின் உடல் எடையை அறிய எடை பார்க்கும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. செவிலி. நோயாளிகளை கவனிக்கவும் மருத்துவருக்கு உதவி செய்யவும் தேவையான பயிற்சி பெற்றவர்கள்தான் செவிலியர்கள். நோயாளி. மருத்துவரிடம் இருந்து தன் நோய்க்கு மருத்துவ உதவி பெற மருத்துவமனைக்கு செல்பவர் நோயாளி. ஐ சார்ட். பார்வை கூர்மையை பரிசோதிக்க பயன்படுத்தப்படுவது ஐ சார்ட் ஆகும். இதில் எழுத்துக்கள் பல அளவுகளில் இருக்கும். நோயாளியின் பார்வை திறனை பரிசோதிக்க அதில் இருக்கும் எழுத்துக்களை படிக்கச் சொல்வார்கள். அட, அங்க என்னது? ஏதோ புகை வர மாதிரி இருக்கு. அடடே, தீ பிடிச்சிருச்சு. என்ன பண்றீங்க? தீயணைப்பு நிலையத்திற்கு சொல்லுங்க. தீயணைப்பு நிலையம். தீயணைப்பு நிலையத்தில் தீ அணைக்கும் கருவிகளோடு தீயணைப்பு வீரர்களும் இருப்பார்கள். தீயணைப்பு வண்டி. தீயணைப்பு வண்டியில் தீ அணைக்கும் கருவிகள், தீ அணைக்க உபயோகப்படும் தண்ணீர் டேங்க் ஆகியவை இருக்கும். தீயணைப்பு வீரர் தொப்பி. தீயணைப்பு வேலை செய்யும் போது தலையில் பாதுகாப்பாக அணிந்து கொள்ளப்படுவதுதான் தொப்பி. இது தீப்பிடிக்காத பொருளினால் செய்யப்படுகிறது. தீ கொழுந்து. நெருப்பு ஜுவாலைதான் தீ கொழுந்து எனப்படுகிறது. நெருப்பு அதிகமாகும் போது தீயும் அதிக கொழுந்துவிட்டு எரியும். ஆம்புலன்ஸ். சிவப்பு விளக்கும் சைரனுடன் முதலுதவி மருத்துவ உபகரணங்கள் இணைக்கப்பட்ட வாகனம் ஆம்புலன்ஸ். இது நோயாளிகளையும் காயம்பட்டவர்களையும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல பயன்படுகிறது. முதலுதவி பெட்டி. நோயாளியையோ காயம்பட்டவரையோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன் செய்ய வேண்டிய முதலுதவிக்கான சில அடிப்படையான கருவிகளும் மருந்துகளும் அடங்கிய பெட்டிதான் முதலுதவி பெட்டி. தீ அணைக்கும் கருவி. தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் கருவிதான் தீயணைக்கும் கருவி. மெகாஃபோன். கைக்கு அடக்கமான ஒரு ஒலி பெருக்கி கருவிதான் மெகாஃபோன் எனப்படுகிறது. தீயிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக தீயணைக்கும் வீரர்கள் இதை பயன்படுத்துவார்கள். ஆக்சிஜன் டேங்க். தீயினால் மூச்சுத்திணறல் ஏற்படும் போது தேவையான ஆக்சிஜனை ஆக்சிஜன் டேங்கிலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். ஸ்ட்ரெச்சர். காயம்பட்டவர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தூக்கிச் செல்ல ஸ்ட்ரெச்சர் பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீர் குழாய். இதனுடைய வால்வுகளை கழற்றி குழாயை பொருத்தி தீயணைக்க தேவையான தண்ணீரை இதில் இருந்து எடுப்பார்கள்.
நீங்க புத்தகம் படிப்பீங்களா? இல்ல, நான் பாட புத்தகத்தை பத்தி கேக்கல. இல்ல, நீங்க கட்டாயம் புத்தகம் படிக்கணும், அதனால உங்களுக்கு நிறைய அறிவு கிடைக்கும். வாங்க, உங்களை நூலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். நூலகத்தில் மக்கள் படிப்பதற்காக நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடம்தான் நூலகம். இவை பொதுவாக அரசாங்கத்தாலோ கல்வி நிறுவனத்தாலோ தனிப்பட்ட நபராலோ நடத்தப்படுகின்றன. புத்தக அடுக்கு. நிறைய புத்தகங்கள் ஓரிடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அது புத்தக அடுக்கு எனப்படுகிறது. ஸ்டாம்ப் முத்திரை இடுவதற்கு பயன்படுத்தப்படுவது. நோட்டு புத்தகம். நூலகத்தில் நோட்டு புத்தகம் போன்ற ஒரு பதிவேடு இருப்பதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். நூலகர் அதில் அன்றாட நிகழ்வுகளையும் நூலக செயல்முறைகளையும் வழங்கப்படும் புத்தகங்கள் குறித்தும் எழுதி வைத்திருப்பார். அகராதி. நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களில் அகராதிக்கும் முக்கிய இடம் உண்டு. ஒரு மொழியில் உள்ள வார்த்தைகளின் பொருள் அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கும். வார்த்தைகள் எழுத்து வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். பதிவேடு. நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் எவை, உறுப்பினர்கள் எடுத்து சென்றிருக்கும் புத்தகங்கள் எவை என்பதை பற்றிய விவரங்கள் அடங்கியதுதான் ரெஜிஸ்டர். நூலக அட்டை. நூலக அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் அட்டையில் புத்தகம், அதை எடுத்துச் சென்ற நாள் பற்றிய விவரங்கள் குறிக்கப்படும். சைலன்ஸ் போர்டு. நூலகத்தில் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் சைலன்ஸ் பிளீஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் பலகை நூலக சுவரில் தொங்குவதை பார்க்கலாம். இதுதான் சைலன்ஸ் போர்டு. எல்சிடி மானிட்டர். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மானிட்டர் என்பது கம்ப்யூட்டரின் ஒரு பாகமாகும். கம்ப்யூட்டரில் என்ன வேலை செய்தோமோ அதை வெளிப்படுத்தி காட்டுவது மானிட்டர் ஆகும். மவுஸ். கம்ப்யூட்டர் மொழியில் மவுஸ் சுட்டிக்காட்டும் ஒரு கருவியாகும். கம்ப்யூட்டரில் தெரிவதை நாம் மேலும் கீழுமாக மாற்றி பார்க்க முடியும். கீபோர்டு. கம்ப்யூட்டருக்கு தேவையான விவரங்களை எழுத கீபோர்டு அவசியமாகும். இந்த விவரங்கள் கம்ப்யூட்டரின் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் ப்ராசஸ் செய்யப்படுகின்றன. நூலகத்துல நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் புத்தகம் படிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க கொஞ்சம் இசையும் அப்பப்ப கேட்கணும். வாங்க, இசை நிகழ்ச்சிக்கு போகலாம். இசை நிகழ்ச்சி. ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடகர்களோ, இசைக்கருவிகள் வாசிப்பவர்களோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ நடத்தப்படுவதுதான் இசை நிகழ்ச்சி. வயலின். வயலின் நான்கு தந்திகள் கொண்ட இசைக்கருவி. போ எனப்படும் வில்லை பயன்படுத்தி வயலின் வாசிக்கப்படுகிறது. Thank you.
ட்ரம்ஸ். ட்ரம்ஸ் ஒரு தாள இசை கருவி. பாட்டின் தாளகதியை கட்டுக்குள் வைப்பவை தாள இசை கருவிகள். புல்லாங்குழல். மூங்கிலால் செய்யப்படும் கருவிதான் புல்லாங்குழல். புல்லாங்குழலை ஊதி துளைகளில் விரலை வைத்து வாசிக்கும் போது இசை பிறக்கிறது. கிட்டார். கிட்டார் தந்திகள் உள்ள கருவி. தந்தியை மீட்டும் போது இதிலிருந்து ஒலி பிறக்கும். கீபோர்ட். கீபோர்ட் ஒரு இசைக்கருவி. அதன் பின்புறத்தில் கட்டைகளும் தந்திகளும் இருக்கும். கருப்பு வெள்ளை கீயினை அழுத்தி இசைக்கலைஞர்கள் இனிமையான இசையை எழுப்புவார்கள். சாக்ஸபோன். சாக்ஸபோன் ஒரு காற்றுக்கருவி. இனிமையான இசையை கொடுக்கும். இதில் ஊதினால் ஒலி எழுப்ப முடியும். தப்லா. தப்லா ஒரு தாள வாத்தியம். இரண்டு கைகளாலும் தப்லா வாசிக்கப்படுகிறது. இந்திய இசைக்கச்சேரிகளில் இது பக்க வாத்தியமாக வாசிக்கப்படுகிறது. மியூசிக் நோட்ஸ். மியூசிக் நோட்ஸ் என்பவை ஸ்வரங்களாகும். ஸ்வர அமைப்பு குறிப்பை பார்த்து இசைக்கருவிகளை வாசிப்பார்கள். மியூசிக் நோட்ஸ் ஸ்டாண்ட். இசைக்கலைஞர்கள் ஸ்வர அமைப்பு குறிப்புகளை பார்த்து வாசிக்க வசதியாக ஸ்டாண்டில் தாளை வைத்துக் கொள்வார்கள். மைக்ரோஃபோன் அல்லது ஒலி வாங்கி. மைக்ரோஃபோன் என்பது ஒரு மின் சாதனம். ஒலியை அதிகப்படுத்தி காட்ட இது பயன்படுத்தப்படுகிறது. ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கி ஒரு பெட்டி போன்றது. மைக்ரோஃபோன் வழியாக வரும் ஒலியை வெளிப்படுத்தி காட்டுவதுதான் ஒலிபெருக்கியின் செயல்பாடு. இசை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? இயற்கையில இருக்கிற இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசை எல்லா இடத்துலயும் இருக்கு. இலைகள், பூக்கள், இதழ்கள் எல்லாத்துலயும் இசை இருக்கு. நாம பூங்காவுக்கு போய் பார்க்கலாமா? பூங்காவில் எல்லா வயதினரும் விரும்பி வரும் இடம்தான் பூங்கா. பூங்காவில் நடக்கலாம், விளையாடலாம், அல்லது உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். வெட்டுக்கிளி. பூங்காவில் அதிகமாக காணப்படும் வெட்டுக்கிளி பூச்சி இனத்தைச் சேர்ந்தது. சிறிய தூரம் வரை அது பறந்து செல்லும். தேனி மிகச்சிறிய பூச்சி. சில நேரங்களில் பூக்களில் தேனை தேடி ரீங்காரமிட்டு சுற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். நத்தை.
ஓட்டுக்குள் இருக்கும் சிறிய உயிரினம் நத்தை. இது மெதுவாக ஊர்ந்து செல்லும். மழைக்காலங்களில் பூங்காக்களில் நத்தைகளில் அதிகம் பார்க்கலாம். அல்லிப்பூக்கள். அல்லிப்பூக்கள் பொதுவாக குளங்களில் காணப்படும். தண்ணீருக்குள் தான் அது பொதுவாக வளரும். எறும்பு. மிகச்சிறிய உயிரினம் எறும்பு. சுறுசுறுப்பான இந்த எறும்புகளை பல இடங்களிலும் பார்க்கலாம். அவற்றுக்குள்ளேயே அவை கூட்டம் கூட்டமாக வாழும். நீரூற்று. செயற்கையாக உருவாக்கப்படுபவை பூங்காக்களில் இருக்கும் நீரூற்றுகள். இவை அலங்காரமாக இருக்கும், பூங்காவுக்கு அழகு தரும். பூக்கள். தாவரத்தின் அழகான வண்ணமயமான பகுதியாகும். பூங்காவில் பல வண்ண வண்ண மலர்களை நீங்கள் பார்க்கலாம். தவளை. தவளை நிலத்திலும் நீரிலும் வாழும் ஓர் உயிரினம். குளிர்காலங்களில் தவளைகள் இனப்பெருக்கம் செய்யும். தவளைகள் பூங்காக்களில் அங்குமிங்கும் துள்ளி குதிப்பதை பார்க்கலாம். பூங்கா இருக்கைகள். மக்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்க பூங்காக்களில் இருக்கைகள் போடப்பட்டிருக்கும். நீர்பாய்ச்சும் குழாய். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தண்ணீரை கொண்டு போய் பாய்ச்சுவதற்கு நீர்பாய்ச்சும் குழாய்கள் பயன்படுகின்றன. ட்ரோவல். முக்கோண வடிவத்தில் அமைந்த உலோகத் தகடும் கைப்பிடியும் கொண்டது ட்ரோவல். செடி நடுவதற்கு, மண்ணை தோண்டவும் குழி உண்டாக்கவும் ட்ரோவல் பயன்படுகிறது. சரி, பூங்காவிலேயே உட்கார்ந்திருக்காதீங்க. குழந்தைகளுக்கான இடம் அங்கே இருக்கு. குழந்தைகள் விளையாட நிறைய பொருட்கள் இருக்கு. நீங்க அங்க போய் விளையாடலாம். அப்போ உடம்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். குழந்தைகளின் விளையாட்டு திடல். விளையாட்டு திடல் என்பது விளையாடுவதற்கான பெரிய இடம். அங்கே நீங்கள் பயிற்சி செய்யலாம், ஓடலாம், விளையாடலாம், உங்கள் உடம்பை திடமாக வைத்துக் கொள்ளலாம். சறுக்கு மரம். மேலே இருந்து கீழே சறுக்கி வருவதற்கு சறுக்கு மரம் உதவுகிறது. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு இது. ராட்டினம். குழந்தைகளுக்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுவது ராட்டினம். வட்டமான இதில் உட்கார்ந்து சுற்றி வரலாம். நெஸ்ட் பார். உலோகத்தாலான செங்குத்தான பார். உடற்பயிற்சி செய்வதற்கு இது ஏற்றது. காற்றாடி. காற்றாடி மெல்லிய காகிதத்தால் மூங்கில் குச்சிகளை இணைத்து செய்யப்படுவது. மெல்லிய நூலை அதில் கட்டி உயரே பறக்க விடலாம். சீசா. மரப்பலகையால் ஆன விளையாட்டு சாதனம். இரண்டு விளிம்புகளிலும் குழந்தைகள் உட்கார்ந்து ஒரு புறம் உயர்ந்தும் ஒரு புறம் தாழ்ந்தும் விளையாடலாம். சர்க்கிள் பார். வட்ட வடிவில் அமைந்த விளையாட்டு சாதனம். குழந்தைகள் பிடித்து ஊஞ்சல் ஆடுவதற்கு ஏற்றாற்போல் அதில் குறுக்கு கம்பிகள் அமைந்திருக்கும். மங்கி பார். மங்கி பார் கிளைம்பிங் ஃப்ரேம் என்றும் சொல்லப்படுகிறது. விளையாட்டு திடல்களில் இது காணப்படும்.
இரும்பு கம்பிகளால் பல்வேறு கட்டங்களை இணைத்தது போல் உள்ள சாதனம். குழந்தைகள் அதன் மீது ஏறியும் தொங்கியும் உட்கார்ந்தும் விளையாடுவார்கள். ரோலர் ஸ்கேட்ஸ். சக்கரத்துடன் கூடிய ஷூக்கள் ரோலர் ஸ்கேட்ஸ் எனப்படும். காலில் இதை அணிந்து கொண்டால் அங்கும் இங்கும் சுற்றலாம். போதுமான பயிற்சி இல்லாமல் இந்த சக்கர ஷூக்களை அணிவது ஆபத்தானது. ஜங்கிள் ஜிம். ஜங்கிள் ஜிம் என்பது கிளைம்பிங் ஃப்ரேம் போன்றது. விளையாட்டு திடல்களில் இது காணப்படும். கனமான பொருட்களாலான கம்பிகளை உடையது. குழந்தைகள் அதன் மீது ஏறியும் தொங்கியும் உட்கார்ந்தும் விளையாடுவார்கள். புல்அப்ஸ். புல்அப்ஸ் என்பது நமது தசை வலிமையை அதிகப்படுத்துவதற்காக செய்யப்படும் உடற்பயிற்சியாகும். நான் உங்களை ரயில ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன். ரயில் நிலையத்துக்கு போகலாம், ரயில பிடிக்கலாம். ரயில போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரயில் நிலையம். ரயில்கள் வந்து சேருமிடம் ரயில் நிலையம் ஆகும். மக்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு ரயிலில் செல்ல ரயில் நிலையம் வருகிறார்கள். சரக்குகளை ஏற்றுவதும் ரயிலில் இருந்து இறக்குவதும் ரயில் நிலையத்தில் நடைபெறும் செயல்களாகும். போர்ட்டர். பயணிகள் தங்களுடன் கொண்டு வரும் பொருட்களை ரயில் வண்டியில் வைப்பதற்கும் ரயில் வண்டியிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கும் போர்ட்டர்கள் உதவி செய்வார்கள். பிளாட்ஃபார்ம் நம்பர். ரயில் நிலையத்தில் இருக்கும் ஒவ்வொரு நடை மேடைக்கும் எண் உண்டு. பிளாட்ஃபார்ம் எண்ணை வைத்துத்தான் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய ரயில் எங்குள்ளது என்பதை கண்டறிகிறார்கள். கடிகாரம். சரியான நேரத்தை காட்டும் இயந்திரம்தான் கடிகாரம். ரயில் நிலையத்தில் உள்ள கடிகார நேரப்படி ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் புறப்பட்டு செல்கின்றன. நேர அட்டவணை. ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வந்து சேரும் நேரம், புறப்படும் நேரம் ஆகியவற்றை குறிப்பதுதான் நேர அட்டவணை. ஒலிபெருக்கி. ரயில்கள் வந்து போகும் நேரம் பற்றிய அறிவிப்பை ஒலிபெருக்கி மூலம் கேட்கலாம். தண்டவாளம். இணையான இரண்டு தண்டவாளங்கள் மேல்தான் ரயில் செல்கிறது. சூட்கேஸ். பயணிகள் ரயில் பயணம் செய்யும் போது தங்களுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துச் செல்ல உதவும் பெட்டிதான் சூட்கேஸ் என்பதாகும். டிக்கெட் பரிசோதகர். பயணிகள் உரிய பயணச்சீட்டை எடுத்துச் செல்கிறார்களா என்பதை பரிசோதிப்பவர்தான் டிக்கெட் கலெக்டர். டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் கவுண்டரில் தான் நாம் பயணச்சீட்டுகளை வாங்க முடியும். டிக்கெட் வெண்டிங் மெஷின். டிக்கெட் வெண்டிங் மெஷின் என்பது தானியங்கி இயந்திரம். நாணயத்தை அதற்குள் போட்டால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கான பயணச்சீட்டு வெளியே வரும். ஒரு வழியா நகரத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு சில பொருட்களை எடுக்க மறந்துட்டேன். நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தான் ஆகணும். என் கூட வாங்க. சூப்பர் மார்க்கெட்.
சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வீட்டிற்கு வேண்டிய சாமான்கள், சமையல் செய்வதற்கு தேவையான மளிகை சாமான்கள், எழுது பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். ட்ராலி. சக்கரம் வைத்த தள்ளு வண்டிதான் ட்ராலி ஆகும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும் பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு தள்ளி செல்ல ட்ராலி உபயோகமாக இருக்கும். கேஷ் ரெஜிஸ்டர். வியாபாரம் செய்த பொருட்களுக்கான பண ரசீது விவரங்களை குறித்து வைக்கும் குறிப்பேடு கேஷ் ரெஜிஸ்டர் எனப்படும். சிடி ஸ்டாண்ட். கணினி அல்லது கம்ப்யூட்டர் குறுந்தகடுகளை அடுக்கி வைக்கும் ஸ்டாண்ட் சிடி ஸ்டாண்ட் எனப்படும். கணக்காளர். விற்பனை செய்த பொருட்களுக்கான பணத்தை வாங்குபவரும் கணக்கு வைப்பவரும் கணக்காளர் எனப்படுகிறார். கேரிபேக். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய பொருட்களை வைத்துச் செல்ல உதவும் பை கேரிபேக் எனப்படும். எண்ணெய் பாட்டில். எண்ணெய் பாட்டிலில் பலவித எண்ணெய் கிடைக்கும். அரிசி மூட்டை. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி குறிப்பிட்ட அளவுகளில் மூட்டையில் இருக்கும். பொதுவாக அரிசிப்பை சணலால் ஆனதாக இருக்கும். ஷாப்பிங் பேஸ்கெட். கடைகளில் வேண்டிய பொருட்களை வாங்கி எடுத்து வருவதற்கு உபயோகப்படும் கூடை ஷாப்பிங் பேஸ்கெட் எனப்படுகிறது. வாடிக்கையாளர். கடையில் இருந்து பொருட்களையும் சாமான்களையும் வாங்குபவர்கள் வாடிக்கையாளர்கள் எனப்படுகின்றனர். சாக்லேட் பாக்ஸ். பலவிதமான சாக்லேட்களும் சாக்லேட் பெட்டியில் வைக்கப்படுகின்றன. பெரும்பாலான கடைகளில் சாக்லேட் இருப்பதை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். கிரெடிட் கார்டு மெஷின். வாடிக்கையாளர்கள் தாங்கள் வாங்கிய பொருட்களுக்கு உரிய விலையை பணமாக தராமல் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் போது அந்த கிரெடிட் கார்டை செயல்படுத்த இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அம்மாவோட பிறந்த நாள் மறந்துட்டேனே, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்பணுமே. அதுவும் அங்கே ஒரு அஞ்சல் நிலையம் இருக்கு, வாங்க அங்க போலாம். அம்மாவுக்கு வாழ்த்து கடிதத்தை அங்கே இருந்து அனுப்பிடலாம். அஞ்சல் அலுவலகத்தில். கடித போக்குவரத்து பணிகள் நடைபெறும் இடம் அஞ்சல் அலுவலகம் ஆகும். கடிதங்களை உரியவரிடம் சேர்ப்பது, கடிதங்களை பெறுவது, கடிதங்களை முகவரி வாரியாக பிரித்தெடுப்பது ஆகியவை அஞ்சல் அலுவலகத்தில் நடைபெறும் வேலைகளாகும். அஞ்சல் வாகனம். அஞ்சல் துறையின் போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனம் அஞ்சல் வாகனம் எனப்படுகிறது. கடிதங்கள், பார்சல்கள் ஆகியவற்றை கொண்டு போகவும் கொண்டு வரவும் இது பயன்படுகிறது. அஞ்சல் பெட்டி. அஞ்சல் துறை மூலம் கடிதங்களை குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் பெட்டியில்தான் கடிதங்களை போட வேண்டும். அஞ்சலகர். அஞ்சல் துறையில் பணி செய்பவர் அஞ்சலகர். இவர் கடிதங்களையும் பார்சல்களையும் பல இடங்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பார். அஞ்சல் உறை. அஞ்சல் உறை காகிதத்தால் ஆனது. கவருக்குள் நீங்கள் கடிதத்தை வைத்து அனுப்பலாம்.
கவரை ஒட்டித்தான் அஞ்சல் செய்ய வேண்டும். அஞ்சல் தலை. அஞ்சல் துறையினால் பயன்படுத்தப்படுவது அஞ்சல் துறையாகும். செவ்வக வடிவிலோ சதுரமாகவோ உள்ள அஞ்சல் தலையை அனுப்ப வேண்டிய கடிதத்தின் மேல் ஒட்டினால் அதற்குரிய பணத்தை நீங்கள் முன்னதாகவே கொடுத்துவிட்டீர்கள் என பொருள். அஞ்சல் சீல் அல்லது அஞ்சல் முத்திரை. அஞ்சல் துறையால் எல்லா கடிதங்களின் மீதும் பார்சல்கள் மீதும் இடப்படும் முத்திரை அஞ்சல் முத்திரை ஆகும். அஞ்சல் அட்டை. கவர் எதுவும் தேவைப்படாமல் கடிதங்களை அனுப்புவதற்கு அஞ்சல் அட்டை உபயோகப்படும். தடித்த காகிதத்தால் அஞ்சல் அட்டை செய்யப்படுகிறது. இதில் நேரடியாக எழுதி அஞ்சலில் அனுப்பலாம். ஒரு பெரிய அம்யூஸ்மென்ட் பார்க் இந்த நகரத்துல இருக்கு. வாங்க நாம போய் என்ஜாய் பண்ணலாம். ஜாயின்ட் வீல், கேபிள் கார், கிட்ஸ் ட்ரெயின், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அம்யூஸ்மென்ட் பார்க். மக்கள் பொழுது போக்குவதற்காக பலவிதமான சவாரிகளும் நிகழ்ச்சிகளும் மனம் கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இடம்தான் அம்யூஸ்மென்ட் பார்க். ஜெயிண்ட் வீல். இது ராட்சத ராட்டினம் போன்றது. விளிம்பில் உட்காரும் ஆசனம் தொங்கிக் கொண்டிருக்கும். உயர் வட்டமாக சுற்றும் இதில் உட்கார்ந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ரயில் சவாரி. அம்யூஸ்மென்ட் பார்க்கில் பல வடிவிலான பொம்மை ரயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பொம்மை ரயில்களில் ஏறி செல்வது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. கேபிள் கார். ரோப்வே கேபிள் கார் என்றும் சொல்லப்படுகிறது. மிக உயரத்தில் குறுக்காக கட்டப்பட்டிருக்கும் கயிற்றில் சிறிய கார் வடிவிலான பயணிகள் கூண்டு தொங்கவிடப்படும். ஒரு முனையிலிருந்து மற்றோ முனைக்கு இதில் செல்வது மிகவும் மகிழ்ச்சியை தரும். டிக்கெட்ஸ். டிக்கெட் கவுண்டரில் பணம் கொடுத்து டிக்கெட்டுகளை வாங்க வேண்டும். அம்யூஸ்மென்ட் பார்க் அமைப்பாளர்களால் உள்ளே நுழையவும் பல்வேறு விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் இது பயன்படும். கிட்ஸ் பூல். கிட்ஸ் பூல் என்பது சிறிய நீச்சல் குளம். இதில் குழந்தைகள் நீந்தியும் விளையாடியும் மகிழ்வார்கள். கிட்ஸ் பூலில் தண்ணீரின் ஆழம் மிக குறைவாக இருக்கும். மேஜிக் ஷோ. அம்யூஸ்மென்ட் பார்க்கில் மேஜிக் செய்பவர் பல நிகழ்ச்சிகளை செய்து காட்டுவார். குழந்தைகளையும் பெரியவர்களையும் தந்திர காட்சிகளால் மகிழ்விப்பார். டாஷிங் கார். மின் சட்டத்தின் உதவியால் ஒரு சதுரமான திறந்த இடத்தில் இயங்குவது டாஷிங் கார் ஆகும். இந்த காரை இயக்கும் போது பக்கத்தில் இருக்கும் மற்றொரு காருடன் மோதி விளையாடுவது மகிழ்ச்சியை தரும். சீ டிராகன். கடலில் இருந்து டிராகன் வெளியே வருவது போல் செயற்கையாக அமைக்கப்பட்ட சாதனம் சீ டிராகன். இது மிகவும் சந்தோஷமான விளையாட்டு. சில சமயம் குழந்தைகள் இதை கண்டு பயப்படுவார்கள். ஏன் வீட்ல மீன் தொட்டி இருக்கு? எனக்கு மீன்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சுறுசுறுப்பா இருக்கும், பல நிறத்தில் இருக்கும். என்ன, உங்ககிட்ட இல்லையா? கவலைப்படாதீங்க, நாம மீன் காட்சி சாலைக்கு போலாம். மீன் காட்சி சாலையில்
மீன் காட்சி சாலையில் பலவிதமான பல வண்ணங்களில் உள்ள மீன்கள் தொட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கும். மீன் தொட்டி. மீன் தொட்டியில் தண்ணீர் நிறைக்கப்பட்டு பலவிதமான மீன்கள் விடப்படும். கோல்ஃபிஷ், சிறிய அலங்கார மீன், சாதாரணமாக மீன் தொட்டிகளில் வளர்க்கப்படுவது. இது பொன் நிறத்தாலோ சிவந்த நிறத்திலோ காணப்படும். கிளவுன் ஃபிஷ், கிளவுன் அனிமோன் ஃபிஷ் என்றும் சொல்லப்படுகிறது. ஆரஞ்சு வெள்ளை நிற கோடுகள் உள்ள மிகச்சிறிய மீன். பிளாக் கோல்ட் ஃபிஷ், கருப்பு நிறமுள்ள இந்த கோல்டன் ஃபிஷ் மீன் தொட்டிகளில் சாதாரணமாக காணப்படும். ஜீப்ரா ஃபிஷ், ஜீப்ரா டானியன் என்றும் இந்த மீன் அழைக்கப்படுகிறது. வரிக்குதிரை போன்ற வெள்ளை கருப்பு நிற கோடுகள் அமைந்த இந்த மீன் பெரும்பாலாக தொட்டிகளில் வளர்க்கப்படுகிறது. ஸ்டார் ஃபிஷ், இது கடல் நட்சத்திரம் என்றும் கூறப்படுகிறது. நட்சத்திர வடிவில் அமைந்த இது கடல் வாழ் உயிரினம், ஆனால் மீன் தொட்டிகளில் அதிகம் வளர்க்கப்படுகிறது. ஃபிஷ் பவுல், கிண்ணம் வடிவத்தில் அமைந்த மீன் தொட்டி ஃபிஷ் பவுல் எனப்படுகிறது. மீன் உணவு. தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்களுக்கு நுண்ணுயிர் சத்துகள், விட்டமின்கள் நிறைந்த உணவு அளிக்கப்படுகிறது. ஃபிஷ் நெட், இது தொட்டிகளில் உள்ள மீன்களை பிடிக்க உதவும். ஆக்சிஜன் மோட்டார், இது மீன் தொட்டிகளில் உள்ள மீன்களுக்கு தேவையான கூடுதல் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து தண்ணீரில் கலக்கும். குழந்தைகளே, நீங்க கட்டாயம் மைதானத்துல போய் விளையாடணும். உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். அதாவது ஓட்ட பயிற்சி அல்லது உயரம் தாண்டுதல், தூர தாண்டுதல் இந்த மாதிரி. ஆனா அதுக்கு நீங்க மைதானத்துக்கு இல்லனா கிரவுண்டுக்கு போகணும். நாம இப்ப ஒரு அத்லெட் மீட்டுக்கு போலாம். அத்லெட் மீட், விளையாட்டு வீரர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட நாளில் போட்டிக்கென ஒன்று சேரும் நிகழ்வை குறிப்பதுதான் அத்லீட் மீட் அல்லது தடகள போட்டி. அந்த நாளில் வெவ்வேறு அத்லீட் நிகழ்வுகள் நடைபெறும். விளையாட்டு வீரர்கள் பலரும் இதில் கலந்து கொள்வார்கள். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும். ஓட்டப்பந்தயம், மிகவும் சுவாரஸ்யமான பந்தயம்தான் ஓட்டப்பந்தயம். குறிப்பிட்ட தூரத்தை கடக்க பந்தய ஆரம்பத்திலிருந்து முடிவுக்கு வீரர்கள் மிக வேகமாக ஓடுவார்கள். முடிவை யார் முதலில் சென்றடைகிறார்களோ அவர்கள்தான் போட்டியில் ஜெயித்தவர்கள் ஆவர். வட்டு எறிதல், கனமான வட்டினை சுழற்றி தூர எறிவதுதான் வட்டு எறிதல் விளையாட்டாகும். விளையாட்டின் விதிமுறைப்படி மிக அதிக தூரத்தில் வட்டினை எறிபவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். ஈட்டி எறிதல், நீளமான ஈட்டியை எறிவது ஈட்டி எறிதல் விளையாட்டு ஆகும். விளையாட்டு விதிமுறைப்படி மிக அதிக தூரத்தில் ஈட்டியை எறிபவர் வெற்றி பெற்றவராவார். உயரத்தாண்டுதல்,
உயரத் தாண்டுதல் நிகழ்வில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர் ஸ்டாண்டில் உயரே பொருத்தப்பட்ட குறுக்கு கம்பியை தாண்ட வேண்டும். ஒவ்வொரு நிலைக்கு பிறகும் உயரம் அதிகரிக்கப்படும். அதிகப்படியான உயரத்தை யார் தாண்டுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் ஆவார். வின்னர் ஸ்டேஜ். மூன்று விதமான உயரங்களில் மூன்று படிகள் உள்ள மேடைதான் வின்னர் ஸ்டேஜ் எனப்படுகிறது. வெற்றி பெற்றவர்கள் அதன் மேல் நிற்பார்கள். முதல் பரிசு பெறுபவர் முதல் நிலைப்படியிலும், இரண்டாவது பரிசு பெறுபவர் இரண்டாவது நிலைப்படியிலும், மூன்றாவது பரிசு பெறுபவர் அடுத்த படியிலும் நிற்பர். தங்க பதக்கம். தங்கத்தினாலோ தங்க தகட்டினாலோ அமைக்கப்பட்டிருப்பது தங்கப்பதக்கமாகும். தங்கப்பதக்கம் முதலாவதாக வந்தவருக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. வெள்ளிப்பதக்கம். வெள்ளியினாலோ வெள்ளி தகட்டினாலோ அமைக்கப்படுவது வெள்ளிப்பதக்கம் ஆகும். இரண்டாவதாக வருபவருக்கு வெள்ளிப்பதக்கம் பரிசாக அளிக்கப்படுகிறது. ட்ரிபிள் ஜம்ப். விளையாட்டு வீரர் எங்கே குதிக்க வேண்டுமோ அதை நோக்கி ஓடிச் சென்று குதிப்பது ட்ரிபிள் ஜம்ப் எனப்படுகிறது. முதலில் காலை எடுத்து வைப்பது ஒரு அடி, அடுத்த காலை வைப்பது இரண்டாவது அடி, மணலில் குதிப்பது மூன்றாவது அடி. ஓ, எல்லா பணத்தையும் நான் சூப்பர் மார்க்கெட்ல செலவழிச்சிட்டேன். இப்ப நான் பேங்குக்கு போனோம். நீங்க என்னோட வரீங்களா? வங்கி. பணம் பரிவர்த்தனை செய்யப்படும் இடம் வங்கியாகும். பொதுவாக மக்கள் வங்கியில் பணம் போடுவார்கள் அல்லது எடுப்பார்கள் அல்லது கடன் வாங்குவார்கள். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். இதை சுருக்கமாக ஏடிஎம் என்று சொல்கிறார்கள். இது கம்ப்யூட்டரைஸ் செய்யப்பட்ட சாதனம். வங்கி அலுவலரின் உதவி எதுவுமின்றி பொது இடங்களில் பணம் எடுக்க ஏடிஎம் உதவியாயிருக்கிறது. செக்யூரிட்டி அல்லது காவலாளி. வங்கி போன்ற நிறுவனங்களின் வாசலிலும் ஏடிஎம் உள்ள இடங்களிலும் வாடிக்கையாளரையும் வங்கி அலுவலர்களையும் திருட்டிலிருந்தும் சேதங்களில் இருந்தும் பாதுகாப்பவர்தான் செக்யூரிட்டி என்பவர். டிமாண்ட் டிராஃப்ட். டிடி என்று சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இது வங்கியிலிருந்து பெறப்படும் காசோலையாகும். ஒரு வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை மற்றொரு வங்கிக் கணக்கில் சேர்க்க தனிப்பட்ட நபர்களால் இது வங்கியிலிருந்து பெறப்படுகிறது. காசோலை புத்தகம். வரிசையான எண்களை உடைய காசோலைகள் அடங்கிய புத்தகம் காசோலை புத்தகமாகும். வங்கியில் கணக்கு வைத்திருப்பவரின் வேண்டுதலின் பேரில் இது வங்கியிலிருந்து கொடுக்கப்படும். பேயின் ஸ்லிப். ஒரு குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டுமானால் பேயின் ஸ்லிப்பில் விவரங்கள் குறித்து பணம் செலுத்த வேண்டும். காசோலை. காசோலை புத்தகத்தின் தனி ஒரு தாள் காசோலை எனப்படுகிறது. காசோலை விவரங்களை தேதியுடனும் கையொப்பத்துடனும் கணக்கு வைத்திருப்பவர் கொடுக்க வேண்டும். விதிமுறைகளின்படி பணத்திற்கு பதிலாக காசோலைகளை தரலாம். வங்கி கணக்கு புத்தகம். வங்கி கணக்கு வைத்திருப்பவரின் காசோலை, பண பரிவர்த்தனைகள் பற்றிய விவரங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தில் குறிக்கப்படும்.
ஒவ்வொரு முறையும் பரிவர்த்தனைகள் புத்தகத்தில் குறிப்பிடப்படும். வங்கி மேலாளர். வங்கியின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவரும் வங்கியின் பணப்புழக்கத்திற்கு அதிகாரம் உள்ளவரும் வங்கி மேலாளர் எனப்படுகிறார். பேங்க் லாக்கர். நகை, முக்கிய பத்திரங்கள் ஆகியவற்றை வங்கிகளில் இருக்கும் லாக்கர்களில் பாதுகாப்பாக வைக்கலாம். என்ன சினிமாவா? இப்பதான் வங்கியில இருந்து பணம் எடுத்தேன், அத செலவு பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, சினிமாவுக்கு போகலாம். திரைப்பட அரங்கு. மக்கள் கண்டு களிக்க திரைப்படங்களை திரையிடும் அரங்கு திரைப்பட அரங்கு என்று சொல்லப்படுகிறது. ஸ்கிரீன் அல்லது திரை. ஸ்கிரீன் பொதுவாக வெள்ளை துணியால் ஆனதாக இருக்கும். ப்ரொஜெக்டரிலிருந்து வரும் வெளிச்சத்தை கிரகித்து திரைப்படமாக பிரதிபலிக்க கூடியதாகும். படச்சுருள். படம் எடுப்பதற்கான பிலிம் சுருளாக வைக்கப்படுவதுதான் படச்சுருள் எனப்படுகிறது. படச்சுருள் மேல் சூரிய ஒளியோ வெள்ளை ஒளியோ படாமல் மேலே இருக்கும் வெள்ளை காகிதம் பாதுகாக்கிறது. ப்ரொஜெக்டர். ஃபிலிம் எனும் திரைப்படச் சுருளினை திரைப்படங்களாக திரையில் காட்ட உதவுவது ப்ரொஜெக்டர் எனும் இயந்திரம்தான். ப்ரொஜெக்டர் ரூம். ப்ரொஜெக்டர் வைக்கப்பட்டிருக்கும் அறைதான் ப்ரொஜெக்டர் அறை எனப்படுகிறது. ப்ரொஜெக்டர் அறைக்குள் அலுவலர்களைத் தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். போஸ்டர்ஸ். கார்ட்போர்ட் அல்லது பாலிவினைல் ஷீட்களினால் செய்யப்படுபவைதான் போஸ்டர்கள். திரைப்பட போஸ்டர்களில் திரைப்பட நட்சத்திரங்களின் படங்கள் இருக்கும். திரைப்பட விளம்பரத்திற்கும் போஸ்டர்கள் பயன்படுகின்றன. பால்கனி. திரைப்பட திரையரங்கங்களில் பால்கனி என்பது சாதாரண இருக்கைகள் போல் இல்லாமல் சிறப்பான இருக்கைகளோடு சௌகரியமாக உட்கார்ந்து பார்ப்பதற்கான இடம் என்பது பொருள். பால்கனியில் இருந்து திரைப்படம் பார்த்தால் காட்சிகள் முழுமையாக தெரியும். கியூ. டிக்கெட் வாங்குவதற்கு மக்கள் வரிசையில் நிற்பார்கள். கியூவில் முதலில் வருபவர்கள் முதலில் பெறுவார்கள் என்ற அடிப்படையில்தான் டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. இருக்கைகள். திரையரங்கினுள் பார்வையாளர்கள் வசதியாக அமர்ந்து திரைப்படம் பார்ப்பதற்கு அடுத்தடுத்து வரிசை முறையில் அமைக்கப்படுபவை இருக்கைகள் ஆகும். டிக்கெட் கவுண்டர். திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகள் விற்கப்படும் இடம் டிக்கெட் கவுண்டர் எனப்படும். கார்கள் நிறுத்துமிடம். திரைப்படத்திற்கு வருபவர்கள் தங்கள் கார்களை கார்கள் நிறுத்தும் இடத்தில் விடுவார்கள். கார் நிறுத்துவதற்கான வசதியை திரையரங்கு உரிமையாளர்கள் செய்து தர வேண்டும். ஓ, சினிமா தியேட்டர்ல யாரோ என் பர்ஸை திருடிட்டாங்க. என்ன, போகட்டுமா? அதெல்லாம் கூடாது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன், இதுக்கு புகார் கொடுக்க போறேன். காவல் நிலையம். காவல் நிலையம் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க காவலர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு நிலையம்தான் காவல் நிலையமாகும். குற்றங்களும் புகார்களும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறும் இடம் காவல் நிலையமாகும்.
காவல்துறை வாகனம். காவல்துறை அலுவலர்கள் தங்கள் பணியை செய்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படும் வாகனம் காவல்துறை வாகனமாகும். விசில். தேவைப்படும் நேரங்களில் பொதுமக்களை அறிவுறுத்த காவலர்களுக்கு விசில் கொடுக்கப்படுகிறது. வாக்கி டாக்கி. இது ஒரு மின்னணு சாதனம். காவல்துறைக்குள்ளே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள இந்த கருவி உதவும். கை விலங்கு. குற்றவாளிகள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தப்பி ஓடாமல் இருக்க அவர்களின் கைகளை பூட்டுவதற்கு காவலர்கள் பயன்படுத்துவது கை விலங்கு. ரிப்போர்ட் புக். குற்றம், குற்றவாளி, விசாரணை செய்யும் அலுவலர் போன்ற விவரங்களை உடையதுதான் ரிப்போர்ட் புக். காவலர். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுபவர் காவலர் ஆவார். சில இடங்களில் காவலர் துப்பாக்கியும் வைத்திருப்பார். மோட்டார் சைக்கிள். இரண்டு பேரை ஒரே சமயத்தில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் வாகனம்தான் மோட்டார் சைக்கிள். இதில் ஒருவர் ஓட்டுவார், மற்றவர் பின்னால் உட்கார்ந்திருப்பார். தேவைப்பட்ட இடத்திற்கு விரைந்து செல்ல இது பெரிதும் உதவும். போக்குவரத்து காவலர். போக்குவரத்தை கட்டுப்படுத்துபவர், சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பவர் போக்குவரத்து காவலர் ஆவார். நைட் ஸ்டிக். குட்டையான கனத்த மரத்தடி இது. கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் குற்றவாளிகளை கட்டுக்குள் வைக்கவும் காவலர்கள் இதனை பயன்படுத்துவார்கள்.